சிம்பு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்டுடியோவில் என்ன பண்ணுவார்னா, என் கீபோர்டில் வந்து உக்காந்துட்டு எனக்கு தெரியாத சவுண்ட்ஸு சில ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி, சார் இது என்ன சார்ன்னு, நான் சொன்னேன் என் கம்ப்யூட்டரில் எது இருக்குது எனக்கு தெரியாது சார், நீங்கள் தான் காமிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவருக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு புதுசான விஷயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் தட்ஸ் தேர் இன் இஸ் பிளட் அண்ட் யூனோ ஃப்ரம் டிஆர் சார்லேருந்து யூனோ இஸ் தேர் அண்ட் எல்லாமே அவருக்கு ஹிஸ் மல்டி டேலண்டட்னு சொல்லலாம், அது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு, ஸோ அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். தட்ஸ் ஆல். இப்போ அவரோட மியூசிக்கில் நீங்கள் ஒரு பாட்டு பாடுனீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வாய்ஸ் அதை என்ன வச்சு செஞ்சுட்டே இருக்கேன். ஒரு ஐ திங்க் என்ன அவ்வளோ 4-5 hours பாடணும்னு நினைக்கிறேன். சான்ஸ் இல்லை, எல்லா விதமான ட்ராக்ஸ் லேயர்ஸு அப்படி இப்படி ஏற்றுக்கிட்டே இருந்தார். இல்லை இவ்வளோ வருஷமா நீங்கள், ஏன்னா நான் அவருக்கு பாட கொடுக்கும் போதே ஹை பிச்சிலே கொடுப்பேன். அவர் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா, இட் வாஸ் ஆக்சுவலி குவைட் எமோஷ்னல் அந்த மூமெண்ட். அவர் மியூசிக் பண்ணி நான் பாடுறது, ஏன்னா இவ்வளோ நாள் ஏனோ சார் ஏதாவது சொன்னாரா இந்த படத்தில் கம்போசிங் பண்ணும்போது என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, நான் ஒரு ரெண்டு லைன் உங்களை ஹை பிச்சில் பாட வைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா ஞாபகம் வச்சு? இல்லை டஃப்பாக தான் இருந்தது. அவள் ஆக்சுவலி அவர் கொடுத்த சில டச்சஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, பட் எப்படியும் மேனேஜ் பண்ணி பாடிட்டேன், ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார் இரு இரு வரிகள் எங்களுக்காக, ரெண்டே ரெண்டு லைன் சார் ஃபேன்ஸ்க்காக சார். காதல் தேவத 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 தேடி வந்தாலே இது கனவா நிஜமா யாரு இவளோ.